முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 7 பேரையும் விடுதலை செய்ய வேண்டுமென்று பல்வேறு தரப்பினர் வலியுறுத்தி உள்ளனர். ராஜீவ் கொலையில் தொடர்புடையதாக குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை பெற்று வரும் பேரறிவாளன் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. அதில் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருப்பதால் தங்களை விடுதலை செய்ய உத்தரவிட வேண்டுமென கேட்கப்பட்டிருந்தது. இதில் மேல்முறையீட்டு வழக்கை இன்று விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையிலான அமர்வு, பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரின் விடுதலை தொடர்பாக முடிவெடுக்க தமிழக அரசுக்கு முழு அதிகாரம் உண்டு என தீர்ப்பளித்தது. 7 பேரின் விடுதலை தொடர்பாக தமிழக ஆளுநருக்கு பரிந்துரை செய்யலாம் எனவும் நீதிபதி ரஞ்சன் கோகாய் தனது உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார். 7 பேரின் விடுதலை செய்யும் தமிழக அரசின் முடிவை எதிர்த்து மத்திய அரசு சார்பில் 2014 ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் பேரறிவாளன் சார்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மத்திய அரசின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கையும் நீதிபதிகள் முடித்து வைத்தனர். இதனிடையே 7 பேரையும் விடுதலை செய்ய தமிழக அரசு அதிகாரம் உண்டு என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளதால் உடனடியாக அவர்களை விடுவிக்க வேண்டுமென்று பல்வேறு தரப்பினர் வலியுறுத்தியுள்ளனர். பேரறிவாளன் உள்ளிட்ட தமிழர் எருவிழர் விடுதலைக்கு மாநில அரசுக்கே அதிகாரம் உண்டு என்பதை உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. இவர்களை விடுதலை செய்வதற்கு மாநில அரசுக்குள்ள அதிகாரத்தை யாரும் மறுக்க முடியாது என்று தெளிவுபடுத்தியிருக்கிறது. ஆனால் இந்திய அரசு மீண்டும் மீண்டும் இதில் குறுக்கிட்டு குழப்பம் செய்து கொண்டிருந்தது. இவர்களை விடுதலை செய்வது தவறான முன்னுதாரணமாகிவிடும் என்று இந்திய அரசு கூறியது. அதையெல்லாம் கடந்து தான் உச்சநீதிமன்றம் இப்போது இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதித்து, சட்டத்தையும் நீதியையும் மதித்து இவர்களை உடனடியாக மாநில அரசு விடுதலை செய்ய வேண்டும். இதை ஓரிரு நாட்களில் செய்து முடிக்க முடியும், செய்வார்கள் என்று நாம் நம்புகிறோம், எதிர்பார்க்கிறோம். பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரையும் விடுதலை செய்வதுதான் தமிழக அரசின் நிலைப்பாடு என கூறியுள்ள அமைச்சர் ஜெயக்குமார், தீர்ப்பின் நகல் கிடைத்த பின் ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார்.